ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை பற்றி நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றது கற்றுக் கொடுக்க போகிறேன். வெண்டைக்காய் ஃப்ரை, இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 10-15 வெண்டைக்காய் அதை எடுத்துக்கலாம். இதை எப்படி கட் பண்ணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை செய்யலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வெண்டைக்காவை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி கட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு வெண்டைக்காவை கட் பண்ணி எப்படி கட் பண்ணணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த ஃபஸ்ட்டு முனை, இந்த முனையும் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க முனையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மற்ற வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது வெண்டைக்காயை நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இதில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸை கலக்க போகிறேன், பவுடரை. இல்லை நீங்கள் வந்து கடலை மாவு 3 டீஸ்பூன், அரிசி மாவு 3 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். நான் பஜ்ஜி போண்டா மாவு இருக்கிறதுனால நான் அதை கலந்து நான் செய்கிறேன். 3 டீஸ்பூன் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெண்டைக்காயை மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து கரம் மசாலாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ என்ன பண்ணலான்னா, ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சுட வைக்கலாம். எண்ணெய் ஆயிலை சுட வைக்கலாம். இப்போது எண்ணெயை சூடு பண்ணி ரெடியாக இருக்குது. எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணும்போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப கருகாமல் வரும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். எண்ணெய் ஆயில் வந்து போதுமான அளவு சூடு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெண்டைக்காய் போடும்போது அது மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் வந்து போதுமான அளவு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இது கிறிஸ்பியான வெண்டைக்காய். இது வந்து நீங்கள் ஈவினிங் டீ டைம்லேயும் வச்சு பக்கோடா மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது கிறிஸ்பியான வெண்டைக்காய் பக்கோடா இல்லை ஃப்ரை எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது.